எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்குவதற்கு முன் கலைஞருடன் மிக நெருங்கிய நண்பராக திமுகவில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த காலத்தில் எம்ஜிஆர் தனது பல திரைப்படங்களில் திமுகவிற்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்கும் வசனங்கள் பலவற்றை பேசி நடித்துள்ளார். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் பல வரிகள் திமுகவிற்கு மறைமுக ஆதரவாக இருந்தன. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், உதயசூரியனின் பார்வையிலே போன்ற வரிகள் திமுகவை குறிக்கும் வரிகள்தான். இதனை கவிஞர் வாலி பல பேட்டிகளில் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கலைஞருடன் எம்ஜிஆர் இணைந்து பயணித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் எங்கள் தங்கம். இந்த திரைப்படம் 1970 உருவானது. எங்கள் தங்கம் திரைப்படத்தை தயாரித்தவர் முரசொலிமாறன். இதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் கவிஞர் வாலி. தங்கப்பதக்கத்தின் மேலே, நான் செத்து பொழைச்சவண்டா போன்ற பிரபலமான பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றன. எங்கள் தங்கம் திரைப்படத்தின் பாடல் பதிவின் போது ஒரு நாள் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஒரு மெட்டை உருவாக்க அந்த மெட்டுக்கு ஏற்றாற்போல் வாலி பாடல் எழுதி கொண்டிருந்தார். நான் அளவோடு ரசிப்பவன் என்று பாடலின் முதல் வரியை வாலி எழுதிவிட்டார். ஆனால் இரண்டாவது வரி அந்த மெட்டுக்கு ஏற்றாற்போல் அவருக்கு தட்டுப்படவில்லை. மிகவும் திணறிக் கொண்டிருந்தார் வாலி. அந்த நேரத்தில் கலைஞர் உள்ளே வர வாலியிடம், என்ன வாலி, பாட்டு எழுதிவிட்டாயா என்று கேட்டார். அதற்கு வாலி, முதல் வரி மெட்டுக்கு ஏற்றாற்போல் அமைந்துவிட்டது, ஆனால் இரண்டாவது வரியை எழுத முடியவில்லை என தனது நிலையை கூறினார். உடனே கலைஞர் முதல் வரியை வாங்கி பார்த்தார். நான் அளவோடு ரசிப்பவன் என எழுதப்பட்டிருந்தது. உடனே கலைஞர் எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று எழுதிக்கோ என கூறிவிட்டு சென்று விட்டாராம். அந்த வரி அப்படியே மெட்டுக்கு பொருந்தியிருக்கிறது. மேலும் இந்த வரி எம்ஜிஆரின் தாராள மனதை குறிப்பது போலவும் இருந்தது. அதன்பின் முழு பாடலும் பதிவு செய்யப்பட்டது. இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் வாலியை பாராட்டி முத்தம் கொடுத்தாராம். குறிப்பாக அளவின்றி கொடுப்பவன் என்ற வரியை குறித்து சிலாகித்தாராம். அப்போது வாலி, இந்த முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்கள், அந்த வரியை எழுதியது அவர்தான் என கூறினாராம். இவ்வாறு மிகவும் நெருங்கி பழகி வந்த இரு லெஜெண்டுகள் பின்னாளில் எதிரெதிர் துருவமாக பிரிந்து போனது விதியின் விளையாட்டு என்றுதான் கூற வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையான சிக்கலான கேள்விகளுக்கு பதில் தருகிறார் ஓஷோ. அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.